ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான நெய் சப்பாத்தி பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் லேயர் லேயராக வர்ற மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கும் கொடமிளகாயும் வச்சு தயிர் சேர்த்து ஒரு ராஜஸ்தானி கிரேவி பண்ண போகிறோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ மாவையும் சால்ட்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யோடு சேர்த்து மாவையும் நல்லா பிசறி விட்டுக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை 1/2 ஹவர் அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. இதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கொஞ்சமாக ஃப்ரை ஆனோடனே எடுத்துருங்க. இப்போ பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்க தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயிலேயே ஒரு கொடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுலேயே 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் இதோடைய சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்ததை தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு தயிரில் மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனும் கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிர் பேஸ்ட்டு இதில் ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவும் கேப்சிகத்தையும் இதில் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் போதுமான அளவு இருக்கான்னு செக் பண்ணி தேவையானா போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தயிரில் உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் மூடி வச்சு கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கிரேவி ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கிரேவி செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை ஈக்குவல் போர்ஷனாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையுமே நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க.
இந்த மாதிரி மாவை மெல்லிசாக பெரிய சைஸாக போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 6 சப்பாத்தி இல்லைனா 9 சப்பாத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 3 சப்பாத்தியை 1 by 1 அடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தியை வச்சு அதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட போட்டுக்கலாம். ஆனால் நெய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு பேர் பதிர் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு நல்லா 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் நெய் தடவி இதே மாதிரி மாவையும் தூவி விட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 லேயராகவும் போட்டுக்கலாம், 3 லேயராகவும் போட்டுக்கறலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ 4 பக்கமும் ஒரு நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் சீட் மாதிரி வந்திருக்கு. இதை அப்படியே சூடான சப்பாத்திக்கல்ல போட்டு சுட்டெடுத்துடலாம். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தும் சாப்பிடலாம், சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் சப்பாத்தியும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் இந்த ராஜஸ்தான் கிரேவியோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.